திராவிடத்தை மாயன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் வந்து இப்போது பேராசிரியர் மனோன்மணியம் சுந்தரனார் வந்து தன்னுடைய அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, பள்ளிகள்லாம் வந்து பாடக்கூடியது. அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலில் திராவிடநல் திருநாடும் அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணியிருப்பார். அப்போ திராவிடநல் திருநாடும் என்பது அவர் மிகப்பெரிய ஒரு இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பள்ளிகளில் இருக்கக்கூடிய பல இது வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து தான் பாடுறாங்க. திராவிடன திருநாடுன்னு அவர் முடிக்கும்போது அப்போ அது வந்து உண்மையாகத்தானே தோணுது. இப்போ நீங்கள் மாயைன்னு சொல்கிறதுக்கும் அங்கே வந்து அது ஒரு பாடலில் ஒரு மையப்பொருளை வைப்பதற்கும் வந்து காரணம் என்னவாக இருக்கும்? தமிழ் தாய் வாழ்த்தில் வந்து இது மாதிரி திராவிடங்கிற ஒரு சொல் ஆளப்பட்டிருப்பது உண்மைதான். ஆனால் நீங்கள் நல்லா உற்று பார்த்தீங்கன்னா, ராபர்ட் கால்வெல் 1856 அவர் எழுதிய அந்த திராவிட ஒப்பிலக்கண ஆராய்ச்சின்னு ஒன்று பாருங்கள், அது வருவதற்கு முன்பு திராவிடங்கிற சொல்லே தமிழ்நாட்டில் வந்து அல்லது தமிழ் மொழியிலோ கிடையாது. இது உறுதியாக வந்து இன்றைக்கு நம்ம வந்து ஒரு தெளிவாக சொல்லலாம். 1856 ராபர்ட் கால்வெல் ஏற்படுத்திய தாக்கத்தினுடைய விளைவாக திராவிடம் என்கிற அந்த சொல்லை வந்து சில தமிழர்கள் வந்து அங்கே பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அந்த வகையில் வந்து பயன்படுத்திருக்கலாமோ என்று நான் கருதுகிறேன். ஆனால் இன்றையும் இன்னொன்றையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, திராவிடம் என்ற சொல் அன்றைய காலகட்டத்தில் மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் கூட திராவிடம் என்ற சொல் தமிழர்களை மட்டுமே குறிப்பதற்காக ஒரு சொல்லாகத்தான் கருதப்பட்டு வந்தது. ஏன்னா மனோன்மணியம் சுந்தரனார் மட்டும் இல்லை, பண்டிதர் அயோத்திய தாசர் இருக்கார் பாருங்க, அவர் கூட திராவிடம் என்ற சொல்லை வந்து தமிழர்களை மட்டுமே குறிப்பதற்காக ஒரு சொல்லாகத்தான் வந்து அன்றைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்தார். எனவே திராவிடம் என்ற அந்த சொல்லாடல் இருக்குது பாருங்கள், அது வந்து இந்த ஒட்டுமொத்த எல்லா திராவிட இனத்தையும் குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட சொல் அல்ல என்பது தான் நம்ம உறுதியாக நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். எனவே அந்த வகையிலும் கூட திராவிடம் என்ற சொல் 1856 தமிழ்நாட்டில் ஒரு இல்லாத ஒரு சொல். நான் இன்னும் ரொம்ப இது வந்து மொழி ஒப்பீட்டு ஆராய்ச்சி அடிப்படையில் வந்து தான் நம்ம வந்து இந்த கருத்தை நம்ம நோக்கும்போது இது ஒரு ஆராய்ச்சிக்குரிய ஒரு கருத்து தானே தவிர, ராபர்ட் கால்வெல்லே சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு ஆராய்ச்சிக்குரிய கருத்தாகத்தான் அவர் பார்க்குறாரு. அவரே கூட சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு சொல் வந்து தமிழில் வந்து கிடவே கிடையாது, இது சமஸ்கிருதத்தில் போய் நான் எடுத்த சொல் என்று அவரே என்று சொல்கிறார். இன்னும் சொல்லப்போனால் திராவிட அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப வெட்கக்கேடான ஒரு இது. தமிழர்களுடைய சொந்த பூர்வீக பூமி, தமிழன் தோன்றியது, தமிழன் உருவாகியது, தமிழனுக்காக உரித்தானது லெமூரியா கண்டம்னு சொல்லுவாங்க, இந்தியாவினுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் பகுதின்னு சொல்லுவாங்க. ஆனால் திராவிடம் என்று சொன்னாலே இன்றைக்கு நம்முடைய பூர்வீகம் வந்து தமிழ்நாடு இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ராபர்ட் கால்வெல் துவங்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு மொழி ஆராய்ச்சி அறிஞர்கள்லாம் சொல்வது என்னவென்றால், திராவிடர்கள் மத்திய கிழக்கு ஐரோப்பிய பகுதிகளிலிருந்து கைபர் கணவாய் வழியாக ஆரியர்களுக்கு முன்பாக இந்தியாவிற்கு வந்தவர்கள் தான் திராவிடர்கள்னு சொல்கிறாங்க. அது ராபர்ட் கால்வெல் மட்டும் இல்லை, இன்றைக்கு இருக்கக்கூடிய மொழி ஒப்பீட்டு ஆராய்ச்சி அறிஞர்களும் அதே கருத்தை வைக்கிறாங்க. அப்படி என்றால் நாம் திராவிடம் என்று சொன்னோம் என்றால் நாமும் இந்த தமிழ்நாட்டிற்கு இந்தியாவிற்கு ஒரு வந்தேறிகள் தான். ஆரியர்கள் எப்படி மத்திய கிழக்கு ஐரோப்பியாவிலிருந்து கைபர் கணவாய் வழியாக இங்கே வந்தார்களோ அவர்களுக்கு முன்பாக வந்தவர்கள் யார்? திராவிடர்கள் என்று மொழி ஒப்பீட்டு ஆராய்ச்சி சொல்கிறது. அதை ஏற்றுக்கொண்டால் நம்முடைய பூமி, நம்முடைய பூர்வீகம் தமிழ்நாடு அல்ல என்பது உறுதியாக்கப்படும். எனவே ஒரு வெட்கக்கேடானது. தமிழர்கள் திராவிடர்கள் என்று சொல்வதே தாங்களை வந்தேறிகள் என்று காட்டிக்கொள்ள நினைத்தால் மட்டுமே சொல்ல வேண்டுமே தவிர, தமிழர்கள் தமிழர்களாக இருக்கின்ற வரை அவர்கள் தமிழர்களுடைய பூர்வீகம் என்பது அது தமிழ்நாடு தான். பல்வேறு வரலாற்று சான்றுகள்லாம் இருக்கிறது இருக்கு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் உறுதியாக சொல்லலாம், திராவிடம் என்பதற்கு தமிழர்களுக்கு அந்நியப்பட்ட ஒரு சொல், திராவிடம் என்பது தமிழர்களை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு சொல், திராவிடம் என்பது தமிழர்களுக்கு எதிரான ஒரு சொல். தமிழர்களிடத்திலே வந்து இருக்கக்கூடிய தெலுங்கு, கன்னட, மலையாள போன்றவர்களை இணைத்து தமிழர்களுடைய அதிகாரத்தை, தமிழர்களுடைய சமூக பொருளாதார பண்பாட்டு தலங்களில் அவர்களுக்குக்கூடிய ஆளுமையை கைப்பற்றுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் திராவிடத்தை நாம் பார்க்க வேண்டுமே தவிர, திராவிடத்தை நம்ம வேறு வகையில் பார்ப்பது என்பது தவறு. இன்னும் சொல்லப்போனால் திராவிடத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, திராவிடத்தில் வந்து எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் ஒரு கற்பனையான கருத்தை வந்து பரப்பி கொண்டிருக்கிறார்கள். திராவிடம் என்பதற்கு மூத்த மொழி தமிழ் தான், அந்த தமிழ்லேருந்து தான் தெலுங்கு வந்துச்சு, கன்னடம் வந்துச்சு, மலையாளம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நீங்களே ஒரு தமிழ் பேராசிரியர், உங்களுக்கு தெரியும்
ராபல் கால்டுவெல் தொடங்கி எல்லா மொழி ஒப்பீட்டு ஆராய்ச்சியாளர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் மூத்த மொழி அல்ல. திராவிடம் என்பது ஒரு மூல கற்பனையான மொழி. அந்த கற்பனையான அந்த மூல திராவிட மொழியிலிருந்து தமிழ் வந்தது, அந்த மூல மொழியிலிருந்து தெலுங்கு வந்தது, கன்னடம் வந்தது என்று சொல்கிறார்கள். ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் திராவிடத்தை பற்றி பேசக்கூடிய அந்த திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள், அந்த திராவிட கட்சிக்காரலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்லேருந்து தாங்க தெலுங்கு வந்துச்சு, கன்னடம் வந்துச்சு. ஏன்னா அப்போ தான் நீங்கள் திராவிடத்தை தமிழர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நம்ப வைப்பதற்காக ஒரு மாயையான தோற்றத்தை தமிழ்நாட்டிலே அவர்கள் சொல்லி கொண்டு வருகிறார்கள். திராவிடம் என்று சொன்னாலே நமது பூர்வீகம் மட்டும் தமிழ்நாடு இல்லை, தமிழ்நாடு இல்லை என்று அவர் மட்டுமல்ல, மூத்த மொழின்னு சொல்லக்கூடிய தமிழ் மொழி இருக்கு பாருங்கள், அதுவே இன்னொரு மூல மொழியிலேருந்து பிறந்ததாக தான் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது எவ்வளோ ஒரு கேவலமானது. அதுக்காக தான் சொல்கிறேன், திராவிடங்கிறது தமிழர்களுக்கு அந்நியப்பட்டது, மாயையானது. ஒரு 80 ஆண்டு காலமாக பார்க்கும்பொழுது வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் கட்சிகளாக இருக்கட்டும், ஒரு இயக்கமாக இருக்கட்டும், ஒரு அமைப்புகளாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாமே தங்கள் கட்சிகள் பெயர்களை வந்து திராவிடம் என்று சேர்த்துக்கிறாங்க. அதை வந்து மக்கள் இன்னைக்கு ஏற்றுக்கிட்டு இருக்காங்களே, தமிழ்நாட்டில் எல்லோருமே வந்து அவர்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அது நீங்கள் சொன்னதுக்கு முரணாக இருக்குது இல்லை? நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட அந்த இயக்கம், அந்த திராவிட கருத்து, திராவிட கொள்கை எல்லாம் யார் வந்து முதல் முதல்ல வந்து தமிழ்நாட்டில் தமிழர்களிடையே அறிமுகப்படுத்தினீங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழர்கள் கிடையாது. இது ஒரு ஆராய்ச்சி ஒரு கருத்தாக தான் இருந்தது. ராபர்ட் கால்டுவெல் துவங்கி மொழி ஒப்பீட்டு ஆராய்ச்சி அறிஞர்கள்லாம் வந்து இந்த கருத்தை வந்து ஒரு ஆராய்ச்சிக்கான ஒரு கருத்தாக தான் வைத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் சொன்னது போல் உலகத்தில் எங்கேயுமே மொழி ஒப்பீட்டு ஆராய்ச்சியை வைத்துக்கொண்டு வரலாறு முடிவு செய்யப்பட முடியாது என்று பல அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. தாமஸ் ட்ரௌட்மேன்கிற அறிஞர் வந்து ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காரு, வரலாற்று ஆராய்ச்சியை மொழி ஒப்பீட்டு ஆராய்ச்சி அறிஞர்களிடம் விட்டுவிடக்கூடாதுன்னே சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த மாதிரி தான் இருந்தது. 1940 வரைக்கும் இங்கே திராவிடம் என்பது ஒரு மொழி ஆராய்ச்சிக்குரிய ஒரு சொல்லாக தான் இருந்தது. ஆனால் அதை ஒரு அரசியலாக இங்கே தமிழர்கள் அல்லாது பிற மொழியினர், ஏன்னா அன்றைக்கு இருந்த சென்னை மாகாணத்தில் பார்த்திங்கன்னா தமிழர்கள், தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள்லாம் இருந்தாங்க. அன்றைக்கு சென்னை மாகாணத்தில் பெரும்பான்மையாக இருந்தது யாருன்னு பார்த்திங்கன்னா தமிழர்கள் தான் இருந்தாங்க. அப்படி தமிழர்கள் இருந்தபோது அந்த தமிழர்களுக்கு வந்து அதிகாரம் செலுத்த வைக்க வேண்டும், அவர்கள் மீது ஆளுமை செலுத்த வேண்டும் என்று நினைத்தவர்கள் தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள். அப்போ அவர்கள் அறிமுகப்படுத்திய கருத்து தான் திராவிட கருத்து. அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. யார் வந்து இதை வந்து தமிழர்களிடத்தில் அறிமுகப்படுத்தினார்களோ தங்களுடைய நன்மைக்காக, தங்களுடைய அதிகாரத்திற்காக, தங்களுடைய ஆளுமைக்காக யார் அறிமுகப்படுத்தினார்களோ அந்த தெலுங்கர்களோ கன்னடர்களோ மலையாளிகளோ இந்த திராவிட கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை தமிழர்கள் மீது, பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தமிழர்கள் மீது திணித்து அவர்களை திராவிடர்கள் என்று கருத சொல்லி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் நடத்துவதற்காக 1920 தொடங்கப்பட்ட அந்த அரசியல் நிகழ்வு என்பது இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த திராவிடத்தை பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் அடையலாம், பொருளாதார சமூக அந்த தளங்களிலே, பண்பாட்டு தளங்களிலே நீங்கள் வந்து அதிகமான செல்வாக்கு பெறலாம், ஆளுமை பெறலாம் என்று நினைக்கக்கூடிய தமிழர் அல்லாத பிற மொழியினர், அல்லது இந்த பிற மொழியினருடைய பேச்சை வார்த்தையை நம்பி ஏமாந்து போகக்கூடிய ஒரு சில தமிழர்கள் இந்த திராவிடத்தை இங்கே தூக்கி வைத்து கொண்டு இங்கே திரிகிறார்கள். அதன் விளைவாகத்தான் நான் முன்பே சொன்னது போல் இந்தியாவெங்கும் மொழி தேசிய உணர்வு அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு எந்தெந்த மாநிலம் எந்தெந்த மொழிக்கென்று கொடுக்கப்பட்டதோ அங்கெல்லாம் அந்த மொழி தேசியக்காரர்கள் வந்து அதிகார ஆளுமை பெற்று உயர்ந்திருக்கிறார்கள். அவர்களை மீறி அந்த மொழி தேசியத்தில் வேறு எந்த மொழிக்காரர்களும் மொழி தேசிய இனக்காரர்களும் அங்கே செல்வாக்கு பெற முடியாது, அதிகாரம் செலுத்த முடியாது. ஆனால் அந்த நிலை தமிழ்நாட்டிலேயே கிடையாது. தமிழ்நாட்டிலேயே தமிழர்கள் இரண்டாம் பட்சமான ஒரு குடிமக்களாக இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடிப்படை காரணம் தமிழர்கள் மீது திணிக்கப்பட்ட இந்த திராவிட சிந்தனை, அந்த திராவிட கொள்கை என்ற அந்த மாயையான ஒரு கருத்து. இதை தொடர்ந்து நிலைநாட்டுவதன் மூலம் மட்டுமே இந்த கருத்தை முன்வைக்கக்கூடிய அந்த இயக்கங்கள், கட்சிகள் இங்கே வலுவாக இருக்க முடியும் என்ற அடிப்படையிலே தங்களுடைய செல்வாக்கை, அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்காக தொடர்ந்து திராவிடத்தை முன்னிறுத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர தமிழர்களுடைய நலனுக்காகவோ முன்னேற்றத்திற்காகவோ அல்லது. இப்போது